Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். புளி குழம்பு இல்லாத ஃபுல் மீல்ஸே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கலாம். அதை பேன்ல சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்குனதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூடவே 1 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எந்த புளி குழம்பா இருந்தாலும் 1 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பூண்டு வந்து 1/2 வதங்கினதுக்கு அப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி உள்ள சேர்த்திருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 பழுத்த தக்காளியை மிக்சியில பேஸ்டா அரைச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்ல தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச புளிய நல்லா கரைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இதெல்லாம் நல்லா தளத்தலான்னு கொதிக்கணும். நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை உள்ள சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்து அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து உங்க ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இனிப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்தீங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு அந்த இனிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணி சூப்பரா இருக்கும். 1-2 நிமிஷம் இதெல்லாம் ஒண்ணு கலந்து நல்லா பொழிச்சு வரட்டும். ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது சூடான சாதத்துல கலந்து ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.